number web series factory

அடிக்க வருவா உடனே அவ கைய பிடிச்சு திருப்பி அவ்வளவு வேகமா அடிச்சிட்டு வாய் மூடு என்ன நீ ரொம்ப ஓவரா கத்திட்டு இருக்க நீ பண்ண விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா போதும் பாவம் சின்ன பிள்ளைன்னு விட்டா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க நான் உனக்கு பயந்து ஒண்ணு போல ஓகேவா இந்த மாதிரி அசிங்கத்துல நம்மளும் விழக்கூடாதுன்னு தான் பொறுமையா பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தேன் நீ பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா இந்த வெப்சைட்ல ரூமரை பரப்புனது எல்லாமே நீதானே எனக்கு நல்லாவே தெரியும் சரி நீ திருந்திருவன்னு நான் பொறுமையா பொறுத்து பொறுத்து பாத்துட்டு இருந்தா என்ன ரொம்ப ஓவரா துள்ளிட்டு இருக்க அப்படின்னு செம்மையா

சூரிய ஹக் பண்ண போவான் இப்போ உடனே ஹீரோ அவன் கால எட்டி உதைக்கிறான் என்ன உபின்னு இப்படி பண்ற அப்படின்னு பேய கேக்குறான் உடனே ஹீரோ என்ன இப்படி பண்ற நான் என்ன பண்ண அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறான் உடனே ஓல மட்டையில யூரின் போன மாதிரி நம்ம பேய பத்தி நமக்கு தெரியுமே லொடலொடலோடனு பேச ஆரம்பிச்சிருவானு டாக்கனி ஹீரோ ஹீரோயினோ ஒரு கண் அசைச்சிட்டு அவன் வாய்க்குள்ள இருக்கிற எல்லா சாப்பாடையும் வச்சு துடிச்சு விட்டுடுறாங்க ஆனாலும் இவன் வாய்க்குள்ள சாப்பாடை வச்சுட்டு பேசிட்டு தான் இருக்கிறான் இப்படி இந்த சீன் செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு நம்ம பிஏவே காலாய்ச்சிட்டு ஹீரோவும் ஹீரோயின்னு பேசிட்டே இருக்காங்க இப்படியே சைடு வாக்குல ரெண்டு பேருமே சைட் அடிச்சிட்டே கண்ணாலேயே பேசிட்டு இருக்காங்க அப்படியே நைட் ஆகுது பிஏ அவங்க ரெண்டு பேரும் கையையும் கோர்த்து வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா பிரியாம இருக்கணும் அப்படின்னு ஏதோ வயசான கிளவை மாதிரி பேசிட்டு இருக்கான் அவன் போனதுக்கு அப்புறம் ஓ ரெண்டு பேரும் கையை டக்குன்னு எடுத்துட்டு அப்படியே வெட்கப்பட்டுட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க இப்ப மெதுவா ஓபின் நம்ம அப்படியே வாக்கு வலாமா அப்படின்னு கேக்குறான் இவளோ ஓகே அப்படின்னு சொல்றான் இப்படியே ரெண்டு பேரும் மெதுவா பேசிட்டே நடந்து போயிட்டே இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோக்கு அவளோட கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு ஆசையா இருக்கு பக்கத்துல பக்கத்துல வரா ஆனா அவ கையை தொடக்கூட கூட மாற்றான் அப்புறம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு டூரிட்ட சொல்லி பேசுறான் இத்தனை வருஷம் ஆகியும் ஏன் அந்த தொப்பியையும் கண்ணாடியும் பத்திரமா வச்சிருக்க ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேக்குறான் இவனுக்கு என்ன தோணுதுன்னா இவ லவ் பண்ணுவாளோ அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அவ என்ன சொல்றனா ஒரு நன்றி சொல்லணும்னு தான் இதோட ஓனரை பார்த்ததுமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் நினைச்சேன் ஆனா உன்ன பார்த்ததும் சொல்ல தோணல அப்படின்னு லைட்டா வைக்கப்படுறா ஓபனுக்கு அப்படியே சிரிப்பு வருது என்ன சொல்ல வரான்னு இவனுக்கு புரிஞ்சுச்சா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இவன் என்ன சொல்ல வரானு எனக்கு புரிஞ்சிருச்சு ஓபினோ நான் வாழ்க்கையில பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம் இதுதான் அப்படின்னு புலம்புறான் இவன் புலம்புறது டூரி காதல நல்லாவே விழுந்துருச்சு இப்ப டூரி அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கவும் ஐயையோ உன் காதல விழுந்துருச்சா அச்ச மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் ஒருவேளை ஹீரோ அவ காதல விழுனு தான் வீணுனே சத்தமா பேசிருப்பான்னு நினைக்கிறேன் நான் கூட ஹீரோ ஒண்ணுத்துக்கும் லாய்க்கெல்லாம்

ரொம்ப பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான் இவளுக்கு சரியான டென்ஷன் ஏழு வருஷமா இல்லாத அன்பு இப்போ மட்டும் எதுக்கு வந்துச்சு இது எதுக்கு எனக்கு எடுத்துட்டு வந்த உன்னோட லவ்வர் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பா போய் அவள்கிட்ட போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்படுறா இப்போ இவன் அவளோட கை இழுத்து புடிச்சிட்டு நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையா ஆனா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சோகமா பேசுறான் என்ன மன்னிச்சிடு சாரி உன்னை விட்டு போகணும்னு நான் நினைக்கவே இல்ல ஆனா சூழ்நிலை இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றான் இப்போ கரெக்டா நம்பிக்கை துரோகம் பண்ண ஊஜு அவனுக்கு கால் பண்றா

எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது என்னோட வீதி இதுதான் போலன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட் எடுத்துட்டு பண்ணிட்டே கத்திக்கிட்டே இருக்கான் இப்ப இந்த இடத்துக்கு அந்த அந்த புது பொண்ணு வந்திருக்கா இந்த பொண்ணு தான் புது பொண்ணு கஃபேல இருந்தீங்க அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பான் ஆனா அவன் பேசுறத பியை கவனிக்கவே இல்ல ஏதோ ஒரு புது பொண்ணை ஜாயின் பண்ணிருக்க போலன்னு நினைச்சிட்டு அந்த கண்ணாடி அந்த பிஏ அவன் பாட்டுக்கு லூசு மாதிரி அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டே கத்திக்கிட்டே இருப்பான் இவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு உன்ன நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மாடியில கத்துவான் இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இவரு இவ்வளவு இன்னசென்டா இருக்காருன்னு சொல்லிட்டு அவ பண்றத பாத்துட்டு பின்னாடியே தான் நின்னு சிரிச்சுட்டே இருப்பா கொஞ்சம் திரும்பி பார்த்தா இவ தான் தெரிஞ்சிடும் ஆனா இவன் பார்க்கவே இல்ல அவளோ சிரிச்சுட்டே போயிடுவா அடுத்த சீன்ல நம்ம டூரி எங்க ஓபின காணோம் மெசேஜ் கூட வரலன்னு சொல்லிட்டு வாசலையே எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கா இப்ப கரெக்டா நம்ம ஹீரோவோட என்ட்ரி தான் டூரி அவன பார்த்ததும் அவளுக்கு அப்படி ஒரு வெக்கம் வருது ஃபேஸ்ல சரியான வெக்கம்தான் தான் அவ்வளோ ஹாப்பியா இருக்கா இப்ப சாப்பாடு எல்லார்கிட்டையும் பரிமாறிக்கிட்டு இவனை பார்த்து

அப்படின்னு அந்த கதவை தட்டிக்கிட்டே இருப்பா ஆனா ஒரு சவுண்டுமே வரல அப்படியே சோகமாயி தூங்கிட்டாரு போல அப்படின்னு கீழே குடிவா இப்ப கரெக்டா அவ வீட்டு காலிங் பெல் அடிக்குது யார் இந்த நேரத்துல கதவை துறக்க போவா வெளியில நிக்கிறது நம்ம ஹீரோ கதவை துறந்ததுமே இவளுக்கு அவ்வளவு வெக்கமாயிருது என்ன இந்த நேரத்துல அப்படின்னு கேக்குறா உடனே யூபின் இப்ப சொல்லு நீ முன்னாடி சொன்னதை இப்ப என் கண்ண பார்த்து சொல்லு அப்படின்னு கேக்குறான் இவ உடனே வெக்கப்பட்டுட்டே எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா உடனே ஊபின்க்கு அவ்வளவு சந்தோஷம் ஆகிடுது ஒரு ரொமான்டிக் மூல லவ் யூ கடூரி அப்படின்னு சொல்றான் அப்படியே மிதுவா அவ பக்கத்துல வரா அவ கையை பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்றான் இப்படியே ரெண்டு பேரும் காதலோட கிஸ் பண்ணிக்கிறாங்க இதோட எபிசோட் நயன் முடியுது நாளைக்கு நம்ம எபிசோட் என்னையும் பாத்தரலாம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கம்அப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க கொஞ்ச நாள் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ரீசன் என்னோட த்ரோட் சரியில்லை அதனால தான் அடுத்தடுத்து வாய்ஸ் கொஞ்சம் நார்மல் ஆயிடும் ரெகுலரா நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்க கையில் இதோட பாய் சொல்லிக்கிறேன் தாதா